தாம்பரம் மாநகராட்சி 50வது வார்டில் போட்டியிடும் தாம்பரம் யாகூப் அவர்களுக்கு சத்திரிய பாசறை அமைப்பின் முழு ஆதரவு அளித்துள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி 50வது வார்டில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் தாம்பரம் யாகூப் உதயசூரியன் சின்னத்திற்கு கடந்த சில தினங்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த வகையில் இன்று சத்திரிய பாசறை அமைப்பினரை சந்தித்து தனக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது மாமாக்க வேட்பாளர் யாகூப் சத்திரிய பாசறையின் மாநில தலைவர் ஆதித்ய சம்பத்குமார் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் சத்திரிய பாசறையின் முழு ஆதரவையும் தந்து நிச்சயம் உங்களை வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்தார். அப்பொழுது பேசிய தாம்பரம் யாகூப் தாம்பரம் மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து வெற்றி பெற்றவுடன் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைப்பேன் என வாக்குறுதி அளித்தார். உடன் இதில் சத்திரிய பாசறை மாநில தலைவர் ஆதித்ய சம்பத்குமார் மற்றும் மாநில பொருளாளர் வேல்முருகன் உடன் இருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மீடியா 18 செய்திகளுடன். சென்னை மாநகராட்சி இவ்வளவு நாள் இருந்து இன்று தாம்பரம் மாநகராட்சியாக தாம்பரம் மாநகராட்சிக்கு முதல் முறையாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலிலே வணிகர்களின் பாதுகாவலரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலரும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பாதுகாவலருமான நமது யாகூப் பாய் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். 50வது வார்டில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் மனிதநேய கட்சியின் சார்பாக போட்டியிட இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது சத்திரிய பாசறையின் சார்பாக முழு ஆதரவை தெரிவிக்கிறோம். கடந்த காலங்களில் வெள்ளம் பெருவெள்ளம் ஏற்பட்ட போதெல்லாம் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியிலே மக்கள் தண்ணியில் அவதிப்பட்ட போதெல்லாம் படகை கொண்டு போய் முதலாளாக தன் இயக்கத்தினருடன் களம் இறங்கி அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து ஒரு பெரும் தனி மனிதராக மாபெரும் சாதனையை நிகழ்த்தினார் என்றால் இதை அதை யாராலும் மறுக்க முடியாது. உண்மையிலே வரலாற்றில் இது பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். வரலாற்றில் இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஒரு இயக்கம், தனிப்பட்ட இயக்கம், அரசியல் கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக இல்லாமல் இறங்கி இவ்வளோ பெரிய சேவை செய்ததென்றால் அது மிகப்பெரிய விஷயம். அதை போன்று தொடர்ந்து பல நிகழ்வுகளிலெல்லாம் நமது யாகூப் பாய் அவர்கள் சேவை செய்திருக்கிறார்கள். வியாபாரிகளுக்கு, தாம்பரம் வியாபாரிகளுக்கும் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதி வியாபாரிகளுக்கும் பெரும் பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியை தாண்டி அனைத்து மக்களிடமும் எளிதாக பழகக்கூடியவர், சிறந்த மனிதநேயர், சிறந்த மக்கள் பண்பாளர். அவர்களுக்கு நமது சத்திரிய பாசறையின் சார்பாக முழு ஆதரவை தெரிவிக்கிறோம். அவர்களுக்கு நாடார் சமுதாய மக்கள் அனைவரும் தவறாது தங்களது ஜனநாயக கடமையை வாக்களித்து அவருக்கு வாக்களித்து நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் வியாபாரிகள் அனைவரும் அவருக்கு வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். யாகூப் பாய் அவர்கள் தாம்பரம் மாநகராட்சி ஆசனத்தில் அமர்ந்தார் என்றால் நாம் அனைவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, ஒரு வியாபாரிக்கு கிடைத்த வெற்றி. வரலாற்றிலே ஒரு வியாபாரி நாம் அனுப்பி வைத்த அந்த மாநகராட்சி ஆசனத்துக்கு அனுப்பி வைத்த பெருமை அனைவருக்கும் சேரும். ஆகவே நாம் அனைவரும் அவரது சேவையை கருத்தில் கொண்டு, அவரது ஆற்றிய தொண்டை கருத்தில் கொண்டு, தாம்பரம் பகுதியில் 25 வருட காலமாக அவர் செய்த மக்கள் பணியை மனதில் கொண்டு கண்டிப்பாக அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சத்திரிய பாசறையின் சார்பாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது சத்திரிய பாசறை முழுமனதாக அவருக்கு நிபந்தனையற்ற முழு ஆதரவை தெரிவிக்கிறது என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சத்திரிய பாசறை மாநில தலைவர் ஆதித்யா சம்பத்குமார், பொருளாளர் ஆர். வேல்முருகன்.